ரோக்கில் வந்து அதிகமாக இருக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதுதாங்க, சிம்சன் இன்ஜின் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குங்க, பவர் வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் டியூட் ஸ்பேரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர் வீல் ட்ரைவ் வருதுன்னா அந்த ஃபோர் வீல் ட்ரைவ் ட்ரைவ் சாஃப்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதில் வராது. சாம் டியூட் ஸ்பேர் அவங்களோட கீர் பாக்ஸே கொடுத்துருக்குறாங்க. கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மூணு ஆப்ஷன் இருக்குங்க. என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டியூட் ஸ்பேரில் ஆக்ரோ மேக்ஸ் 40-45 ஹெச்பி கேட்டகரியில் ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் டூ வீல் ட்ரைவ் ஆப்ஷனோட இந்த டிராக்டர் வந்து வருதுங்க. இந்த டிராக்டரில் வந்து டியூட் ஸ்பேர் வந்து என்னென்ன டெக்னாலஜி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியூட் ஸ்பேர் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் அதோட பேஸ் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பிளான்ட் போட்டு ராணிப்பேட்டுங்கிற லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் வச்சுருக்கிறாங்க. ஸ்பேர்ஸு மற்ற எல்லாமே ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க தமிழ்நாட்டில் தாங்க ஆகிட்டுருக்கு. ஸோ டியூட் ஸ்பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். இதில் என்னென்ன ஹெச்பி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ரா மேக்ஸ்லாம் 45-60 வரைக்கும், ஆக்ரா மேக்ஸில் இந்த இ சீரீஸில் 3E சீரீஸ்னு ஒரு சீரீஸ் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா 35-45 வரைக்கும் மாடல் வந்திருக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா ஆக்ரோ லக்ஸில் பார்த்தீங்கன்னா 45-80 HP வரைக்கும் இந்தியா மார்க்கெட்டில் இருக்குங்க. இதில் ஃபோர் வீல் ட்ரைவ் டூ வீல் ட்ரைவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஹெச்பி கேட்டகரி எடுத்தாலும் சிங்க்ரோ மெஸ் இல்லைன்னா கான்ஸ்டன்ட் மெஸ் ஆப்ஷனு இந்த ஆப்ஷன்லாம் இருக்குங்க. எல்லா மாடலுக்கும் சட்டில் கீரு அந்த ஆப்ஷனு அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேர் சைடில் வந்து கொடுக்குறாங்க. டியூட் ஸ்பேரை பொறுத்த வரைக்கும் ஸ்பேர்ஸ் வந்து பிரச்சனையே இல்லைங்க, எல்லா ஏரியாலையும் கிடைக்கும். முன்னாடி மாதிரி இல்லை, இப்போல்லாம் ஸ்பேர்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்குதுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. ஸோ ஸ்பேர்ஸ் வந்து இப்போ ஈஸியாக கிடைக்குதுங்க. டியூட் ஸ்பேரில் இந்த மாடல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எம்எஃப்ல 246 வருங்களா டைனா ட்ராக் வரும், அதே சேம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. டிராக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கல. ஃப்ரண்ட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மற்ற பிராண்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிசைனு அவங்களுக்குன்னு ஒரு நுணுக்கம் அந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. டிராக்டரை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஆக்ரோ லக்ஸ் சீரீஸ் மாதிரி இல்லாமல் ஆக்ரோ மேக்ஸ் சீரீஸ் பார்த்தீங்கன்னா பானட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குங்க. நல்லா ஹைட்டாக நல்ல ஒரு நீட்டான டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. பானட் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இன்ஜினுக்கு காத்தோட்ட வென்டிலேஷன் ஏரியாவும் நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் பானட்டை ஓப்பன் பண்ணுறது லாக் இருக்குதாங்க. பானட் ஓப்பன் ஆயிரும். பானட் வந்து ஃபேஸ் லிஃப்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் டைப்புங்க. இன்ஜினை வந்து நீங்கள் தெளிவாக எதை எந்த வேலை செய்கிறனாலும் தெளிவாக வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி தான் பானட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் சூப்பராக இருக்குது. காத்தோட்டம் சைடில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் காற்று வெளியே போகிறக்கு இங்கே வென்டிலேஷனு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த டிராக்டரில் இன்னொரு விஷயம் பார்க்கணுங்க, ரேடியேட்டருக்கு வந்து எந்த டஸ்ட்டு எதுவுமே போகிறக்கு வாய்ப்பே இல்லை. ஃபுல்லாக க்ளோஸ்டு. காற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் மூலமாக தான் உள்ளே போக முடியும். அதனால் ஸ்க்ரீன் எதுவும் இங்கே கொடுக்கல. ஸ்க்ரீன் ஆப்ஷன் வேணாலும் இருக்குதுங்க, இதில் வேணால் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வாங்கிக்கலாம். நல்லா ஃப்ரீயாக கொடுத்துக்கிறாங்க ஏர் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா. அதோட இந்த இன்ஜின் ஏரியாவில் வர பெல்ட் ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில ஏரியாவில் ஒரு சில இடத்துலலாம் யூஸ் பண்ணுறப்போ தக்கப்பூண்டு நவதானியெல்லாம் விதைச்சி ஓட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஓட்டுறப்ப பார்த்திங்கன்னா அந்த விதை செடியெல்லாம் பார்த்திங்கன்னா போய் உள்ளே ஏறி பெல்ட் வந்து டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி பிரச்சனையும் இந்த டிராக்டரில் வராதுங்க. ஏன்னா பானட் வந்து அந்த மாதிரி டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்ஜினுக்கு முதல்ல ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேஸ் இருக்குங்க. சேஸில் வேணால் நீங்கள் வெயிட் வேணாலும் வாங்கிக்கலாங்க. ஃபேக்டரி ஃபிட்டட் வெயிட் வேணும் எனக்கு ஃபோர் வீல் ட்ரைவில், இன்னும் நான் ஹெவியான இம்ப்ளிமெண்ட் பின்னாடி போட்டு யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு கிரிப்பு நல்லா வேணும்னா இன்னுமே வெயிட் போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்குங்க. அதில் ஹோல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துக்கிறாங்க. வேணால் நீங்கள் வெயிட் போட்டுக்கலாம். அடிஷனலாக சேஸில் ஏதாவது ஃபிட்டிங் மாட்டுறனா அட்டாச்மெண்ட் மாட்டுறனா அதுக்கு த்ரெட் ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து சேஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரி உள்ளே வச்சுருக்கிறாங்க. ரேடியேட்டர் இருக்கும். அந்த ரேடியேட்டரு ஏர் ஃபில்ட்ரு பேட்டரிக்கான கேப் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ கேப் கொடுத்துருப்பாங்கன்னு. ஈஸியாக காற்று வந்து ரேடியேட்டருக்கு போய் கூல் பண்ணுற மாதிரி இன்ஜின், அதாவது இன்ஜின் ஆயில் கூலண்ட் ஆயில் கூல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேடியேட்டருக்கான ரிசர்வேரும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. அலுமினியம் ரேடியேட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஃபின்ஸ் கேப்பெல்லாம் அதிகமாக இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் லாக்கு டஸ்ட்டு ஏறி லாக் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எதுவும் வராதுங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏர் ஃபில்ட்ரு இதில் ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபில்ட்ரு இருக்குங்க. சென்சாரோட கொடுத்துருக்காங்க. சென்சார் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு கண்டிஷனை காமிக்கிறக்காக இந்த சென்சாரோட கொடுத்துருக்காங்க. ஏர் ஃபில்ட்ரு நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் சிம்சனோட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. SJ327 இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க.
டேம் த்ரீயை நாம் பேஸ் பண்ணி வரக்கூடிய சிம்சனோட இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜினுங்க, 2700 சிசி இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 185 நியூட்டன் மீட்டர் டார்க் வருங்க. பேக்கப் டார்க்கும் பார்த்தீங்கன்னா 22% வச்சு நல்ல ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. மெயினாக இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரோக் லென்த் வந்து சுராஜில் அதிகமாக இருக்குது, சொனாலிக்கால் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். ஸ்ட்ரோக் லென்த் வந்து இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் வரக்கூடிய டிராக்டர்லாம் அதிக ஸ்ட்ரோக் லென்த் இருக்கிற இன்ஜின்னா அது சிம்சன் இன்ஜின் தாங்க. 128 mm எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் 122 mm வரைக்கும் தான் இருக்கும். இதில் ஸ்ட்ரோக் லென்த் அதிகமாக இருக்கிற இன்ஜின் பார்த்திங்கன்னா இதுதாங்க, சிம்சன் இன்ஜின் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குங்க, பவர் வந்து நல்லாயிருக்கு. ஸ்ட்ரோக் லென்த் அதிகமாகவே இருந்தாலும் சவுண்டு வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குங்க. ரொம்ப லவுடாக இல்லாமல், ரொம்ப சவுண்டு அதிகமாக இல்லாமல் இன்ஜின் சவுண்டு டீசெண்டான சவுண்டு இருக்கும். ஸ்ட்ரோக் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால பவரும் நல்லாயிருக்குங்க இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். போச்சோட இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபியூயல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இதில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் ஆயில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆயில் டிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. ஃபியூயல் பம்ப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ட்ரை ஆகிடுச்சுன்னா இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணுற இடம் இதுதாங்க. ஆல்டர்னேட்டர் இங்கே இருக்குங்க. இந்த பொசிஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கிறாங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பம்ப் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்க்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹிச் ஒர்க்கு அதுக்கெல்லாம் இருக்கும். ஹைட்ராலிக் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்டேரிங்கு, பின்னாடி ஹிச்சு, 2WD எல்லாத்துக்குமே கீர் பாக்ஸ் ஆயில் தான். ஹைட்ராலிக் ஃபில்ட்ரிங் இருக்குங்க. பம்பு கீர் ஆயில் பம்பு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரேட்டும் பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஃப்ளோரேட் வந்து அதிகமாக கொடுக்குற பிராண்ட், இந்தியாவில் கொடுக்குற பிராண்டில் டிராக்டர் பிராண்டில் இதுவும் ஒன்றுங்க. அந்த மாதிரி ஃப்ளோரேட் வந்து இதில் நல்லாயிருக்குங்க. செல்ஃப் மோட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, இங்கே இருக்கும். ஃபியூஸ் கேரியர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க, மெயின் ஃபியூஸ் கேரியர். டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சு கொடுத்துருப்பாங்க. இதோட கெப்பாசிட்டி 60 லிட்டருங்க. டேங்க் பார்த்தீங்கன்னா இதில் ஃபைபர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டீசல் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓல்டு டைப் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஃபில்டர் 2 ஃபில்டர் எலமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. போச்சோட ஃபில்டர் எலமெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீட்டாக இருக்கும். இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறாங்க. சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் இந்த சவுண்டை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த டிராக்டரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த கீர் வந்து நியூட்ரல் இருக்கணும், மெயின் கீரு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் பக்காவான இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. சிம்சன் இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. மைலேஜ் நல்லா இருக்குங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 45 HP கேட்டகரியில் 4 வீல் ட்ரைவ் வேணும்னு நினைக்கிறீங்களுக்கு இது வந்து பக்காவாக இருக்குங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா. இந்த இன்ஜினோட டீட்டெயில்ஸு, மேனுஃபேக்சரிங் இயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. பிடிஓ பவர் பார்த்தீங்கன்னா 22.8 kW, 28.8 kW அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 37-38 HP மேலே வந்து 40 HP பக்கமாக பார்த்தீங்கன்னா பிடிஹெச்பி வருங்க. 42 பிளேட் ரோட்டாவிட்டர் நீங்கள் தாராளமாக போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா SFC ரொம்ப வேல்யூ கம்மியாக இருக்கும். 265 194 g/hp ஹவரில் வருங்க. அந்த மாதிரி SFC வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா. அது போக ஃப்ரண்ட் பர்மிசபிள் வெயிட்டு, ரியர் பர்மிசபிள் வெயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஆக்சில். ஆக்சில் பார்த்தீங்கன்னா இதில் 4 வீல் ட்ரைவ், 2 வீல் ட்ரைவ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. 2 வீல் ட்ரைவில் அட்ஜஸ்டபிள் ஆக்சில் வரும். 4 வீல் ட்ரைவ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சில் வரும். இதில் ஸ்பைசரோட 4 வீல் ட்ரைவ் ஆக்சில் கொடுத்துருப்பாங்க. ஜாண்டியர்லலாம் 4 வீல் ட்ரைவ், ஜாண்டியர் பவர் ட்ராக்லலாம் வரும்ல 4 வீல் ட்ரைவ் ஆக்சில், அதே மாதிரி ஆக்சில் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சிலுமே நல்லா ஹெவி டியூட்டிங்க, இதில் நல்லா ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து டர்னிங் ரேடியஸ் அதிகமாக்குறக்கும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக்குறக்கு, சின்ன டயர்லேயே ஃப்ரண்ட்டு 4 வீல் ட்ரைவில் சின்ன டயர்லேயே அதிகமாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொண்டு வரக்காக இந்த மாதிரி ஆக்சில் வந்து கொடுப்பாங்க. ஃபுல்லி சீல்டு ஆக்சில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிங் ஒர்க் அதிகமாக சேர சகதி இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கான ஆக்சில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. அந்த மாதிரி ஆக்சில் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃப்ரண்ட்டு டயருன்னு பார்க்குறப்போ இதில் 8x18 டயர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க.
8x18 ஹை லக் டயர் வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வருதுங்க. இந்த லக்ஸ் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும், அந்த மாதிரி டயர் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். ஃபோர் வீல் ட்ரைவ் பவர் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அகலத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டயர் 2 டயர் அகலம், அகலத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க, நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நுணுக்கமாக கொடுத்துருப்பாங்க டியூட்ஸ் பேரை பொறுத்த வரைக்கும். இதில் ஸ்டேரிங் பம்ப்பு எல்லாமே பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இல்லை பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க, நல்லா. அப்புறம் டியூட்ஸ் பேரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர் வீல் ட்ரைவ் வருதுன்னா அந்த ஃபோர் வீல் ட்ரைவ் ட்ரைவ் சாஃப்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதில் வராதுங்க. ஃபோர் வீல் ட்ரைவ் எல்லாம் பார்த்துங்க, அந்த டிரைவு கீழே வர இடம் கூட மேலே வச்சு கொடுத்துருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ உயரமான பொழியில் ஏறுறோம், ஒரு ரிஸ்க்கான இடத்துல வந்து டிராக்டரை ஏற்றி இறக்குறேன்னா அந்த கீழே ஹவுசிங் எதுவுமே ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது டிராக்டர் நீளத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கீழே முட்டாதுங்க. ஃபிட்டிங்ஸும் எதுவும் அவ்வளோக்கா கீழே இல்லைங்க, எல்லாம் டீசெண்டான பொசிஷனில் வச்சு கொடுத்துக்கிறாங்க, நல்லாயிருக்கும். இந்த டிராக்டரோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 6.5 அடிதாங்க. ஜாண்டீர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டிராக்டர் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா. ஜாண்டீரோட ஈக்குவலாக ஒப்பிடலாம். இப்போ நீங்கள் ரொட்டாவேட்டர் மாட்டிட்டு ஒரு 36 பிளேடு போடுறீங்கன்னு வரீங்க, 36 பிளேடு போட்டு யூஸ் பண்ணுறேன்னா டயர் தாரை வந்து விழுகாது இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வீல் பேஸ் கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. திரும்புறதா இருக்கட்டும், சின்ன சின்ன வயலில் திரும்புறக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் சூப்பராக இருக்குங்க. டிராக்டரோட முழு நீளன்னு பார்க்குறப்போ 5.5 அடி தாங்க. டிராக்டரோட வெயிட்டுன்னு பார்க்குறப்போ 1900 கிலோ பார்த்தீங்கன்னா அதோடய வெயிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க டிராக்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா. அடுத்து ஆப்ரேட்டர் ஸ்பேஸ். ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் பிளாட்ஃபார்ம் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க, நீட்டாக இருக்கும். நல்லா சௌரியமாக இருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நல்லா நீட்டான பிளாட்ஃபார்ம் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க, அந்த ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. கீர் லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் வச்சு பக்காவாக கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் ஒர்க் வந்து நீட்டாக இருக்குங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஹீட் கார்டு இருக்கும், இன்ஜின் ஹீட் வந்து டைவேர்ட் ஆகி போகிற மாதிரி. ஃபுல்லாக நல்லா ஃப்ளாட்டான பிளாட்ஃபார்ம் ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் வியூவும் நல்லா இருக்குதுங்க, நல்லா டீசெண்டான ஹைட்டில் வந்து ஆப்ரேட்டர் சீட் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸ்டேரிங் வீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான பொசிஷனில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேர் அவங்களோட ஓன் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. எல்லா மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க ஒரு கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா. டீசல் மீட்ரு, டெம்பரேச்சர் மீட்ரு, ஆர்பி மீட்ரு, ஹவர்ஸ் வந்து டிஜிட்டலில் கவுண்ட் ஆகும். அது போக ப்ரெஷர் சென்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேட்டரி, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பவர் சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த சென்சார் இருக்கும். இது வந்து கீர் பாக்ஸ் ஆயில் ப்ரெஷர் சென்சாருங்க. கீர் பாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் வந்து ஆகிற மாதிரி ஃபோர்ஸ்டு லூப்ரிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கீர் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஸ்ப்ரே ஆகும், அதை வந்து கரெக்டாக ஆயில் ஃப்ளோ இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கான சென்சார். அதுபோக பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ப்ரெஷர் சென்சார், பிடிஓ சென்சார், பார்க்கிங் பிரேக்கு, இது எமர்ஜென்சி அசார்ட் சென்சார், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுபோக லைட்டிங் கண்ட்ரோலு, இண்டிகேட்டர் கண்ட்ரோலுக்கான இண்டிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். கன்சோலுக்கு பக்கத்தில் ஹசார்டு இங்கே இருக்குங்க, ஹசார்டு சுவிட்சு, சார்ஜிங் போர்ட் இங்கே இருக்குது, இண்டிகேட்டருக்கான சுவிட்சு இங்கே கொடுத்துருக்காங்க, லைட்டிங் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க, ஹேண்ட் த்ராட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ராண்ட்லேயும் கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கும். ரேஸ் பார்த்தீங்கன்னா ஹாரன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வீல் இதில் சின்னதாக அழகான ஒரு நீட்டான டிசைனில் கொடுத்துருப்பாங்க, டீட் ஸ்பேர்னு சொல்லிவிட்டு அவங்களோட சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பெடல் ஒர்க்கு. பெடல் ஒர்க் பார்த்தீங்கன்னா இதில் புஷ் பெடல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கு கிளச் பெடல் பார்த்தீங்கன்னா, கிளச் பார்த்தீங்கன்னா இதில் செராமெட்டாலிக் கிளச் பிளேட்டு, ஃபின் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, லீஃப் டைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிளச் கொடுத்துருப்பாங்க. கிளச்சு நல்லாயிருக்குங்க. கிளச் பார்த்தீங்கன்னா இதில் டபுள் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க, இதை வந்து மெயின் கிளச்சுங்க. பிடி கிளச் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் இம்எஸ் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி கிளச்சு கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா அட்டாச்மெண்ட்டும் யூஸ் பண்ண முடியும். பிடிஓவாக இருக்கட்டும் இல்லை மற்ற எல்லாத்து யூசேஜுக்கும் பார்த்தீங்கன்னா பிடிஓ சார்ந்த வேலைகளுக்கு நல்லாயிருக்குங்க. கிளச்சு வந்து செப்பரேட்டாக கொடுத்தது. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ரைட் அண்ட் லெஃப்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க, பிரேக்ஸ் வந்து நல்லாயிருக்குங்க. பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க, பெடலை எங்கேஜ் பண்ணிவிட்டு லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்கன்னா பிரேக் இதில் ரைட் அண்ட் லெஃப்ட் நல்லா பிரேக்கெல்லாம் பெடலெலாம் நல்லா ஒரு பொசிஷனில் வச்சு கொடுத்துருக்காங்க, பிரேக் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்குங்க.
அதுக்கடுத்து கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எஸ்டிஎஃபோட கீர் பாக்ஸே கொடுத்துருக்காங்க. சாம் டியூட்ஸ் வேறு அவங்களோட கீர் பாக்ஸே கொடுத்துருக்காங்க. கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மூணு ஆப்ஷன் இருக்குங்க. என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 8+2 இல்லைன்னா 8+8 இல்லைன்னா 8+4. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா 8+4 இதில் நாலு ரேஞ்ச் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லோ, ஹை, ரிவர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா சட்டில் ஆப்ஷனோட வாங்கிக்கலாம், இல்லைன்னா நார்மலாக எப்போவும் வர மாதிரி ஸ்டாண்டர்ட் கீர் பாக்ஸ் ஆனால் 8+2 கீர் பாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். பேஸ்ட் ஆன் யூசேஜ் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீர் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. அதோட இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா இதில் கான்ஸ்டன்மெஸ் ஃபுல்லி கான்ஸ்டன்மெஸ் கீர் பாக்ஸ் வந்துருக்கு. சிங்க்ரோமஸ் ஃபுல்லி சிங்க்ரோமஸ் கீர் பாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேஸ் சைடில் வந்து கொடுக்குறாங்க. கீர் பாக்ஸ் நல்லா இருக்குதுங்க. சைடு ஷிஃப்ட் கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பொசிஷன் நல்லாயிருக்கு. கீர் பாக்ஸில் டிஃப்ரென்சியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோர் வீலர் ஆன் ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துக்கிறாங்க. பிடிஓ செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துக்கிறாங்க. இதில் 540 எக்கனாமி இருக்குது. நீங்கள் வேணுன்னா கேட்டு வாங்கிக்கலாங்க. 540,000 வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு 540 ரிவர்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே இருக்குது இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா. கியர் பாக்ஸில் இதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மீட்டா ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிசிடிசியில் வேறு வச்சு கொடுத்துருப்பாங்க. ADTC பர்ஃபார்மன்ஸு எல்லாமே இந்த ஹைட்ராலிக்கு நல்லா இருக்குங்க. லிவர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துமே நல்லாயிருக்கும். சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இதில் லிஃப்ட் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. நியூ ஹோலை நல்லா பார்க்குற மாதிரி நல்லா ஈஸியாக இருக்குதுங்க. ஈஸி லிஃப்ட்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனுமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஹைட்ராலிக் டிஸ்ட்ரிபியூட்டரில் பார்த்தீங்கன்னா டிஆர்சி வால்வ் இருக்குங்க. டிஆர்சி வால்வ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்டை இறங்குற வேகத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைன்னா இம்ப்ளிமெண்ட்டை ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணுறப்போ ஃபுல்லாக லாக் பண்ணிட்டீங்கன்னா இதையே இம்ப்ளிமெண்ட் கீழே இறங்காது. ஹைட்ராலிக் ஆயில் வந்து இது வால்வு மாற வால்வ் வந்து லாக் ஆகிரும், ஆயில் வந்து ரிலீஸ் ஆகாதுங்க. அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இங்கே சென்சோமேட்டிக் ஆப்ஷன் நாப்னு சொல்லிவிட்டு அதுவும் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து ட்ராப் செட்டிங்க்கு சென்சிட்டிவிட்டி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நாப் இருக்குது. ஐசோலேட் வால்வ்னு சொல்லிவிட்டு இதுவும் கொடுத்துக்கிறாங்க. டிப்பிங் வால்வுக்கு போகிற ஆயில் வந்து லாக் பண்ணுற மாதிரி, லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி அந்த வால்வுமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். பின்னாடி ஃபெண்டர் ஒர்க்கு நல்லா நீட்டாக இருக்குதுங்க. நீட்டான ஒரு டிசைனில் கொடுத்துருப்பாங்க. இதில் டயர் ஆப்ஷன் பார்க்குறப்ப பின்னாடி 14:28 ஒரே டயர் ஆப்ஷன், அந்த மாதிரி டயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ஆக்சில் பார்த்தீங்கன்னா இதில் இபி ஆக்சில் எபிசைக்ளிக் ரிடக்ஷன் ஆக்சில் வந்து கொடுக்குறாங்க. பிளான்ட்ரி ஆக்சில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. கேஜிஎல் யூசேஜ் மற்ற எல்லா யூசேஜுக்கும் நல்லா பவரை வந்து நின்று கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோடை வந்து சடனாக உள்ளே விடாது. நான் லோடை வந்து குறைச்சி தான் பார்த்தீங்கன்னா க்ரௌனு அதே மாதிரி கீர் பாக்ஸ் கொடுக்கும். அதனால் லைஃப் வந்து நல்லா இருக்குங்க. ஆயில் சீல் போகிறது, க்ரௌனு வந்து உடையிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு எதுவுமே வராதுங்க இந்த ஆக்சில் பார்த்தீங்கன்னா. இந்த ஆக்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஹெவி யூசேஜுக்கு, டயரில் ஹெவியான யூசேஜ் இருக்குது அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆக்சில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கேட்டகரி 2 ஹைட்ராலிக்ஸ் இருக்குங்க. ஹெவியான இம்ப்ளிமெண்ட் போடுற மாதிரி லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2000 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி நல்ல ஒரு லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக்ஸ் செக்ஷனில் நீங்கள் டிப்பிங் வால்வ் வேணாலும் இங்கேயே மாட்டிக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. டிப்பிங்கு பின்னாடி எலக்ட்ரிக்கல் சாக்கெட் இருக்குது. எதாவது பவர் அவுட்புட் எடுக்கணும்னா இதில் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதில் சென்சிங் பார்த்தீங்கன்னா 3 ஹோல்ஸ் இருக்குங்க. இது வந்து டம்மி சென்சிங்கு, ஃபுல்லாக டம்மி, ஒர்க்கே ஆகாது அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லோ, ஹை சென்சிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்சிங்கை பொறுத்த வரைக்கும் இதுவுமே நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ட்ராப் செட்டிங்கு, நல்ல ஒரு கலப்பு வந்து போட்டிங்கன்னா இம்ப்ளிமெண்ட் வந்து தரமான இம்ப்ளிமெண்ட் போட்டிங்க நல்லாயிருக்கும். ஹிச் ஒர்க் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டே பார்த்தீங்கன்னா த்ரெட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி நல்லாயிருக்கு. ஹிச் ஒர்க்கு நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டரில் பிடி அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. 6-ப்ளைன் சாஃப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ரெய்லர் ரெயில் பெட் வேணும், இந்த ரெயில் பெட் வேணும், ஹூக் பெட் வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக காசு கட்டி வாங்குற மாதிரி இருக்கும் டியூட்ஸ் பேரில். பின்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் ஹோல்டர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. எமர்ஜென்சி சைனிங் இருக்கும். பின்னாடி ஒர்க்கிங் லேம்ப் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஹாலஜன் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. டூல் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா இது சைடில் கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேட்டருக்கு சைடில் வச்சுக்கிறாங்க. ஃபைபர் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில்
சாயன்கோவில் பவானியில் பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. மேலும் இந்த டிராக்டரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டீலர்ஷிப் போய் பாருங்கள். டிராக்டர் வந்து நல்லா இருக்குங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், சிம்சன் இன்ஜின் வச்சு கொடுத்துக்குறாங்க, மைலேஜுமே நல்லா இருக்குங்க. இந்த டிராக்டரை பற்றின ஃபீட்பேக்கை, உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். அதுபோக டியூட் ஸ்பேரில் உங்கள் சைட்லேருந்து ஏதாச்சும் அப்டேட் பண்ணுமா, சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை வந்து டெக்னாலஜியாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் அப்டேட்ஸ் வேணுமான்னு சொல்லிவிட்டு அதுவுமே கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.